வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். இப்போ வந்து ஒரு பேபி பொட்டட்டோ வச்சு ஒரு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு மிளகாய்த்தூள், பட்டைப்பொடி, மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க அரை ஸ்பூன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க ரொம்ப குழையாமல் வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் இங்கே ஒரு அரை வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், இது வந்து காஷ்மீர் சில்லி கொஞ்சம் எடுத்துக்கங்க, அது கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் போட்டோம்னா. இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் விடுவேன், நீங்கள் என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பொடியை போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும், அதனால் வெங்காயத்தை போட்டு நல்லா சவக்க வறுத்துக்கிட்டு. இதுக்கு வந்து தக்காளி எல்லாம் வேண்டியதில்லை, அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். தக்காளி எல்லாம் போட்டால் கொஞ்சம் சோசோன்னு ஆயிரும். பட்டைப்பொடி இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், பட்டைப்பொடி போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் இந்த கறி மசால் பொடி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக சிக்கன் மாதிரி இருக்கும், அதுக்காக அது போட்டிருக்கேன். நீங்கள் அது பிடிக்காதவங்க கடுகுழுந்தம்பரு போட்டு வெங்காயம் போட்டு வறுத்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் ரெட் சில்லி, காஷ்மீர் சில்லி அது ஒரு ஸ்பூன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா சாதாரண மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கிழங்குக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா எண்ணெயிலேயே வறுத்துருங்க, நல்லா சவக்க வறுத்துட்டு. இப்போ உப்பு போடணும் தேவையான அளவு. இது கொஞ்சம் வறுத்தவுடனே கொஞ்சம் நல்லா சவக்கட்டும், பொடியெல்லாம் நல்லா சவந்து அந்த வாசனை பச்சை வாசனை போகட்டும். அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு ரொம்ப தீஞ்சிராமல் குறைவான தீயில் வச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயமும் இதுவும் நல்ல மொறுமொறுன்னு வதங்கணும். இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம சாதாரண உருளைக்கிழங்கு மாதிரி ரொம்ப உடஞ்செல்லாம் போகாது, அப்படியே இருக்கும் முழுசு முழுசாக. அதனால் இந்த கிழங்கு வந்து இது மாதிரி கட் பண்ணி, இங்கே யூஎஸில் வந்து இந்த கிழங்கு வந்து ரெட் கலரில் கிடைக்கிது, நம்ம ஊரில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அந்த கிழங்கு. இது வந்து ஆனால் உள்ளே உரிச்சோம்னா கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது, வெளியில் தோல் மட்டும் பீட்ரூட் கலரில் இருக்குது. நம்ம ஊரில் வந்து சாதாரண உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும், உள்ளே வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சிம்மிலேயே வச்சு வதக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் வறுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சாம்பார் சாதம் ரசஞ்சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதை வந்து நீங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் சீக்கிரமாக செஞ்சு குயிக்காக கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியானது. இதை வச்சு ஒரு ரசஞ்சாதம் சாம்பார் சாதம் கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை புளி சாதம் இந்த மாதிரி எதுக்குனாலும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சிம்மிலே போட்டு வறுத்துருங்க, அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். அடுப்பை கையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். நல்லா குறைச்சி வச்சுட்டு அந்த எண்ணெய் வந்து கூட ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரும். எண்ணெயிலே டீ ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் கூட ரெண்டு ஸ்பூன் விட்டு இது மாதிரி வறுத்து கொடுத்தோம்னா, அதுக்கு தான் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்கள் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து என் பேரம்பேத்திகளுக்கு ரொம்ப பிடித்தமான டிஷ்ஷு, அதனால் நான் இதை செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இன்ட்ரோ அவுட்ரோ கொடுக்க இப்போ கொஞ்சம் நேரம் இல்லை, வெளியில் போயிட்டுருக்கோம். பேரம்பேத்தியெல்லாம் லீவு, ஸ்கூல் லீவுங்கிறதுனால இங்கே செப்டம்பர் தான் ஸ்கூல் திறக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து வெளியில் எங்கெங்கே போகிறதுனால டைம் இல்லாததுனால உங்களுக்கு வாய்ஸ்லேயே கொடுத்துட்ருக்கேன். நான் திருப்பி ஃப்ரீயாக இருக்க டைமில் உங்களுக்கு வந்து நேரில் பேசுகிறேன். மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம். வணக்கம்.